வணக்கம். இன்று 2016 மார்ச் மாதம் 24 வியாழக்கிழமை. இன்றும் இலங்கை வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்கா தீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கிட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், 1000 ரூபாய் அதிகரிப்பு சாத்தியமில்லை, 770 ரூபாய் வழங்கவே இணக்கம், சபையில் அமைச்சர் நவீன் தகவல் என்பதுதான் இங்கே வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வினை வழங்க முடியாது, 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பது நடைமுறை சாத்தியமில்லாத விடயமாகும். எனினும் தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக 770 ரூபாயே வழங்க முடியும். இந்த தொகையை அரசாங்கத்திற்கு தோட்ட கம்பெனிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று பெருந்தோட்ட கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் நவீன் திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல இலங்கை இந்திய பாலம் தொடர்பில் எந்தவொரு பேச்சும் நடத்தப்படவில்லை, இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. பொது எதிர்கட்சியினருக்கு மலையாள மாந்திரீகம் நன்கு தெரியும், தேங்காய் உடைக்கவும் தெரியும் என சபையில் நேற்று தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் எம்பி உதய கம்மன்பிள்ளை நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் வாய்மூல கேள்வி பதில் நேரத்தில் கேள்வி எழுப்புகையில், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக இந்திய நிதியமைச்சர் நிதின் கட்காரி இந்திய பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார், இதில் உண்மையுள்ளதா என வினவிய போது பிரதமர் இவ்வாறு பதில் வழங்கினார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பலாலி விமான நிலையத்தை மறுசீரமைப்பதற்கு புதிதாக காணிகளை பெறமாட்டோம் என்றொரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் பலாலி விமான நிலைய மறுசீரமைப்புக்கு புதிதாக காணிகள் உள்வாங்கப்பட மாட்டாது. அதேபோன்று வடக்கின் பாதுகாப்பின் கேந்திர நிலையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முகாம்கள் தொடர்ந்து வடக்கில் இயங்குவதுடன் ஏனையவை அகற்றப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகளில் நாசவேலைகளில் ஈடுபடும் பயங்கரவாதிகள் நாட்டுக்குள் ஊடுருவாமல் இருக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் அனாவசியமாக அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. அனாமதேய தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஆணையிறவு புலிகளிடம் வீழ்ந்த போது 2 மணி நேரத்தில் பலாலிக்கு சென்றேன், எதனையும் செய்யாமல் யுத்த வெற்றியை தனதாக்க கோத்தா முயற்சி, இவ்வாறு பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆட்சி பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கோரும் வல்லமை உலகில் எங்கும் இல்லை என அமைச்சர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஆணையிறவு புலிகளிடம் வீழ்ந்த போது யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு பலர் பின்வாங்கிய தருணத்தில் 2 மணி நேரத்திற்குள் பலாலிக்கு சென்றேன், அங்கு முறையாக திட்டமிட்டோம், அங்கு இன்றும் பதுங்கு குழியுள்ளது, அதன் தொடர்ச்சியாகவே மாவிலாற்றில் நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு இலங்கையனும் 5.5 லட்சம் கடனாளி, மஹிந்த அரசாங்கம் இழைத்த கொடுமை, இவ்வாறு ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல நெருக்கடிகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு, கடன் பெறவும் திட்டம், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறினால் இலங்கைக்கு பாதிப்பு, இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. அதுபோல தகவல் அறியும் சட்டமூலத்திற்கு சகல மாகாண சபைகளும் அங்கீகாரம், இன்று சபையில் சமர்ப்பிப்பு, இவ்வாறு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், அதுபோல பிரசல்ஸ் குண்டுவெடிப்பு, சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற ஒரு செய்தியும், வித்யாவின் குடும்பத்திற்கு வவுனியாவில் புதிய வீடு, 3 தேதி ஜனாதிபதி கையளிப்பார் என்ற ஒரு செய்தியும், நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, இவ்வாறு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற ஒரு செய்தியும், எம்பி ஒருவருக்கு ஆட்சியை ஒப்படைக்கும் சம்பிரதாயம் உலகில் இல்லவே இல்லை, இவ்வாறு சரத் பொன்சேகா கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும், கொழும்பில் இன்று கம்பன் வில்லா ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதுபோல புழல் சிறையில் உண்ணாவிரதம் இருந்த இலங்கை அகதி உதயகலா விடுதலை என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல சட்டத்தரணியின் மரணத்தில் சந்தேகம், மீண்டும் சோதனைக்கு உத்தரவு என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வெப்பம் அதிகரிப்பு, பாடசாலை வளைய விளையாட்டுப் போட்டிகள் பிற்போடப்பட்டது என்பதுதான் இந்திய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல வசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பிலான முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 2 மாத கால அவகாசம் என்றொரு செய்தியும், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் தொடர்பில் எந்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை, இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்றொரு செய்தியும், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவை அதிகரிக்கும் யோசனையை கைவிடுவதற்கு கட்சித் தலைவர்கள் தீர்மானம் என்றொரு செய்தியும் இந்திய லங்கா தீப பத்திரிகையின் உட்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பு என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயங்களையும் இந்திய டெய்லி மிரர் தனது முன்பக்கத்தில் பல செய்திகளாக வெளியிட்டுள்ளன. அதேபோல வசிம் தாஜுதீனின் வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்றது, வழக்கு விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகிறது என்ற ஒரு செய்தியும் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.